தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய MBBS அண்ட் BDS ஸ்டூடெண்ட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிற ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி வந்து வெளிவரப்போகுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது ஜூலை 2ஆம் தேதி வெளிவரும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பல காரணங்களால் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் வெளியேறது தள்ளி போயிருந்தது. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தோம், அதாவது மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் ஏதாவது இருந்துன்னு சொன்னால் ஒரு டேட்டு கொடுத்துருந்தாங்க, அந்த 3ஆம் தேதின்னு சொல்லி. அந்த 3ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்குள்ளே உங்களுடைய மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் எல்லாருமே அந்த அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அந்த மெயில் ஐடி வழியை நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. இது இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுறதே வந்து நிறைய டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்றதுனால இது கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற இன்னொரு முக்கியமான ரீசனும் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இதுக்கான டேட் வந்து அவர் கரெக்டாக இன்னும் கொடுக்கல. ஸோ இதனாலேயும் டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா பேரண்ட்டுமே நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எப்போ வெளியே வரும் எப்போ வெளியே வரும்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸாக கண்டிப்பாக வந்து இருக்கும். இது என்னென்னா, இன்றைக்கி வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியே வரப்போகிறது அதே சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்னும் ஒரு இது வந்து ஒரு 90% தான் இது கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து எந்த டைமில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி டைமை வந்து கொடுக்கல. டைம் கொடுக்காமல் டைரெக்டாக வந்து ஜென்ரலாக வந்து இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி விரைவில் வந்து உடனடியாகவே இது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்குரிய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு யார் யார் என்ன ரேங்கில் இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு வந்து இந்த சீட் வந்து கிடைக்குமா இல்லையன்றது ஒரு ஐடியா வந்து நமக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும். ஸோ இதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ மெயினாக நம்ம மேக் பண்ணது இந்த நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ரொம்ப ஹாப்பியான நியூஸாக கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே ரேங்க் லிஸ்ட் வெளியே வர்றதுக்கு. ஏன்னா ஸோ இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட நான் கண்டிப்பாக நான் சொல்லிக்கணும். ரேங்க் லிஸ்ட் வெளியே வருது, நம்ம வந்து ரேங்க் வந்து குறைவாக இருக்கும், அதாவது நம்ம வந்து டாப் லெவலில் இல்லை, ரொம்ப கீழே இருக்கும், ரொம்ப கடைசியாக இருக்கும், இதெல்லாம் நமக்கு கிடைக்காமல் போகுமா அப்படின்லாம் எந்த இதை நினைக்க வேண்டாம். கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துட்டுருக்கு. இடபிள்யூஎஸ் கோட்டா வந்து இது கிடைக்குமா, ஒரு 10% வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 10% வந்து இடபிள்யூஎஸ் கோட்டா வந்து நமக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ நிறைய பேருக்கு வந்து இதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஏன்னா இந்த கோட்டா வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக ஒரு பிசியில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலே வந்து ரொம்ப புவராகவே இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பிசி கேட்டகரி அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கட் ஆஃப் மேலே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ உண்மையிலே வந்து எக்கனாமிக்காக ரொம்ப புவராக இருக்கிறவங்க வந்து அந்த MBBS-ஐ படிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அது வந்து அவங்க ஹையர் கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படணும். அவங்க உண்மையிலே எக்கனாமிக்கலாக வந்து ரொம்ப புவரான ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களும் வந்து இந்த சீட்டுக்கு எடுத்துக்கணுன்றதான் அந்த இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து இந்த கோட்டா நமக்கு கிடைக்கணுன்றதுனா கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. இது வந்துன்னு சொன்னால் ஒரு 10% சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய பேருக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக ரொம்ப புவராக இருக்கிற நிறைய கேண்டிடேட்ஸுக்கு வந்து நிச்சயமாக அந்த சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, அது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் MBBS-ஏ மேபி உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் வருத்தப்படாதீங்க, மன கஷ்டப்படாதீங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டை வச்சு பெருசாக எதுவும் நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். வரட்டும், கிடைச்சதுன்னா நல்லதுன்னு நினச்சிக்கலாம். அப்படி கிடைக்காத பட்சத்தில் வேறு எந்தெந்த துறைகளை நம்ம, அதே மருத்துவத்துறை நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்மளும் நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். நிறைய ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் படிக்க வேண்டியது. இது மட்டும்தான் வாழ்க்கை, இது மட்டும்தான் படிப்புன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம கனவு வந்து உண்மையிலே நல்ல கனவு தான், MBBS ஆகணும், ஒரு BDS டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கனவு. ஆனால் இந்த கனவை வந்து நினைவாக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முயற்சிகள் நிறையாவும் எடுத்திருக்கோம். நம்ம சும்மாவும் இல்லை, நிறைய கோச்சிங் கிளாஸ் போயிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, நிறைய ஸ்டெப் எடுத்திருப்பீங்க, நிறைய டைமை மெனக்கெட்டிருப்பீங்க. இதெல்லாமே கரெக்டு தான். ஆனாலும் அது கிடைக்காத பட்சத்தில் அடுத்த செகண்டரி ஆப்ஷனை இப்போவே நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா அந்த மன கஷ்டம் வராது. ஒன்று மேபி உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அந்த மன கஷ்டமும் வராது. ஸோ அதனால் ஸோ கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக அது கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு நிலையும் நீங்கள் உங்கள் மனசில் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரேங்க் லிஸ்ட் நீங்கள் வரட்டும். வந்ததுக்கப்புறமா இதை இந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி திரும்ப நம்ம வந்து வீடியோ கொடுக்க போகிறோம். எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த ரேங்க் லிஸ்ட்டில் அந்த சீட்டானது கிடைக்க வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. பார்க்குற ஒரு ஒரு வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லாருக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.